கோயம்பேடு மார்க்கெட்டில் மழைநீர் கழிவு நீராக மாறி சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. வியாபாரிகள் அவதி. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சாலை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. குறிப்பாக சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. நீண்ட நாட்களாக அந்த மழைநீர் அப்புறப்படுத்தாத நிலையில் அது கழிவு நீராக மாறி தற்போது துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு தினமும் ஆயிரக்கணக்கில் சரக்கு வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் கழிவு நீரிலேயே நின்று காய்கறிகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள், மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது முழுமையாக முடியாத பட்சத்தில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் சாலைகளில் தங்கும் நிலை உருவாகியுள்ளதால் அந்த மழைநீர் கழிவு நீராக மாறி கொசுக்கள் பரவி தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மழைநீர் வடிகால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் செல்ல முடியாமல் வெளியே கொப்பளிக்கும் காட்சி நம்மால் காணப்படுகிறது. அந்த நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அதேபோல் நெற்குன்றத்தில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலை மழை காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மாநகராட்சி நிர்வாகம், கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள், கூலி தொழிலாளர்கள், அப்பகுதியில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னென்ன இருக்கும் பாருண்ணா.